రామానుజదయాపాత్ర జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యోనిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహత సదితనాని త్రిణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోశ్చ దైత సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణదేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్ష్మణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రయ్యంత దేశిక యతీంద్ర సఠాది మూర్తిం గోపాల దేశామణిమాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలిదినా సద్వాంత సిగ్మాం సుజానే నిరవధి కరుణార్ధౌ వేదశూరాగురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. ద్వయ మహామంత్రత్తిలే சாந்தியினுடைய அங்கங்களை எல்லையும் அங்கேயான ஒரு ஆத்ம நிக்ஷேபம் என்பதையும் தெளிவாக விசதமாக காட்டுகிறபடியாலே சரணாகதி மந்திரங்களிலே துவய மந்திரம் மிக உயர்ந்தது அப்படின்னு சொல்லுவார். வேதத்திலையும் ஸ்ரீ பாஞ்சராத்திர சம்மிதைகளுமாக சரணாகதி மந்திரங்கள் பல இருக்கின்றன. பிரணவோ தனுகு சரோ கியாத்மா பிரம்மதல் லக்ஷ்யமுச்சதே என்பதாக பிரணவமே ஒரு மந்திரமாக சொல்லியிருக்கு. சரணாகதி முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே என்பதாக ஒரு மந்திரம் ஒண்ணு வேதத்தில், முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே முடியும் என்பதாக ஒரு மந்திரமும் வேதத்தில் இருக்கு. வசுரஞ்சோ விபூரசி என்று ஆரம்பித்து ஒரு மந்திரமும் வேதத்தில் இருக்கு. அதே மாதிரி சம்ஹிதைகள்ல, அதாவது பாஞ்சராத்திர ஆகமங்கள்ல சரணாகதி மந்திரங்கள் இருக்கு. பல மந்திரங்கள் இருந்தாலும் அதுல துவய மந்திரம் விசேஷம் என்று சொல்றதுக்கு காரணம் இந்த சரணாகதியோட அங்கங்களையும் அங்கிகளையும் ஸ்பஷ்டமாக காட்டக்கூடியது துவய மந்திரம் அப்படிங்கறதுனால. இதுல அங்காங்கியனை சொல்லும் போது ஆனுகூல்யஸ்த சங்கல்பா பிராதிகூல்யஸ்த மந்திரம் ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாச கோபுரத்துவ வர்ணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே ஷட்விதம் சரணாகதி அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆறு விதம் அப்படின்னு, ஆறு விதம்னா ஆறும் சேர்த்து சரணாகதி அப்படிங்கிற அர்த்தத்துல அது வந்திருக்காங்க. ஆறு அங்கங்களையும் சேர்த்து வச்சு இது மொத்தமும் சேர்த்து இதுதான் சரணாகதி அப்படிங்கிறது. இந்த ஆறு அங்கத்துல எது அங்கம் எது அங்கி அப்படிங்கறது அந்த இடத்துல ஸ்பஷ்டமாக இல்லை. சில சமயம் சாஸ்திரங்கள்ல அப்படி இருக்கும், எது அங்கம் எது அங்கிங்கிறது நாம தான் கண்டுபிடிக்கணும். நாம தான் ஆமை இல்ல, பகான்கள்ல கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கா நமக்கு. உதாரணமாக அஷ்டாங்க யோகம் அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம், பக்தி யோகம் அதாவது உபாசனம் அதாவது தியானம், அது வந்து யோக சாஸ்திரத்துல சொல்லும் போது அஷ்டாங்க யோகம் என்பதாக பிரசித்தம். எட்டு அங்கம் இருக்கு, பிரத்யானம் தாரணா தியானம் சமாதி அப்படின்னு எட்டு இருக்கு. இந்த எட்டும் சேர்ந்ததுதான் அஷ்டாங்க யோகம் அப்படின்ற. அப்ப அஷ்டாங்கம்னா எட்டு அங்கம்னு அர்த்தம். எட்டு அங்கத்தோடு கூடிய யோகம் அப்படின்னா இதுல அங்கி எது, பிரதானம் எது? அங்கம் அப்படின்னா அவயவம், அதனுடைய ஒரு பாகம் அப்படின்னு அர்த்தம். பிரதானம் எது அப்படின்னா அது அதுல ஸ்பஷ்டமா இல்ல, ஆனா மகான்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்கா சமாதி அப்படிங்கிறது தான் பிரதானம், மற்றதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கா. அதாவது இது மொத்தமும் சேர்த்தாதான் ஒரு யோகம் ஆகும், அதனால ஒன்னு ஒரு பாகம் தான், அதுல ரொம்ப ரொம்ப பிரதானமான பாகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மற்றதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னா வரும். பொதுவா எந்த கிரியை எடுத்தாலுமே அப்படிதான் வரும், எந்த வைதிக கிரியை எடுத்தாலுமே. ஒரு வைதிக கிரியனா அதுல பல ஹோமங்கள்லாம் பண்றோம், நிறைய பண்றோம், அதுல சிலதுக்கு பிரதான ஹோமம் அப்படின்னு பெயர், சிலதுக்கு அங்க ஹோமம் அப்படின்னு பெயர். அங்க ஹோமத்துல ரெண்டு விதம், பூர்வாங்கம் உத்தராங்கம்னு. பிரதான ஹோமத்துக்கு முன்னாடி செய்யறதெல்லாம் பூர்வாங்கம்னு பெயர்,
பிரதான ஹோமத்துக்கு பின்னாடி செய்யறதுனா உத்தராங்கம் அப்படின்னு பெயர். இப்ப பூர்வாங்கம் உத்தராங்கம் இப்படி அங்க ஹோமங்கள் எல்லாம் நிறைய இருக்கு. நடுவுல அந்த பிரதான ஹோமம் அப்படிங்கிறது உபநயனமானால் உபநயனத்துக்கான பிரதான ஹோமம் உண்டு, சீமந்தமானால் அதுக்கான பிரதான ஹோமம் உண்டு, விவாகமானால் அதுக்கான பிரதான ஹோமம் உண்டு, சிராதமானால் அதுக்கான பிரதான ஹோமம் உண்டு. இந்த பிரதான ஹோமத்துக்கு முன்னாடி அக்னிய எடுத்து வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு அதுல ஆத்திய பாகமோ அக்னிமுகமோ சில கணக்கெல்லாம் உண்டு, அது வரைக்கும் சில ஹோமங்கள் எல்லாம் பண்ணுவான், அதெல்லாம் பூர்வாங்கமா வரும். உத்தராங்கமாக ஜெயாதி ஹோமம் அப்படின்னு சொல்லி பிராயச்சித்த ஹோமங்கள் ஜெயாதி ஹோமங்கள் இதெல்லாம் உத்தராங்கமாக வரும். நடுவுல அந்த பிரதான ஹோமம் இருக்கும், அது ஒரு ஒரு கர்மாக்கும் மாறும், மற்றதெல்லாம் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வரும். அதுல ஒன்னு ரெண்டு வித்தியாசம் இருக்கும், அதெல்லாம் அந்தந்த இடத்துல சூத்திரத்திலேயே சொல்லியிருக்கா அப்படி பண்ணிட்டு இருக்கோம். வைதிக கர்மங்கள் எல்லாத்திலையும் லௌகிக கர்மத்திலையும் எல்லாத்திலயும் அப்படிதான். பெருமாள் திருவாராதனம் அப்படின்னு வச்சுக்கோம், பெருமாள் திருவாராதனம்னா பெருமாள் கீழ் விழுந்து செய்வி நம்ம கைகால சுத்தமாக ஆசனம் பண்ணி பெருமாள் செய்விச்சு விளக்கேற்றி திருக்காப்பு நீக்கி எல்லாத்துல திருவாராதனம் ஆரம்பம். அதுக்கப்புறம் திருவாராதனம் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டா நாமளும் சாட்டு முடிக்கும் போது திருவாராதனம் முடியும். இந்த பெருமாள் பிரசாதத்தை நாமளும் சாட்டு முடிக்கும் போது பெருமாள் திருவாராதனம் முடியும். அதுக்கும் அஷ்டாங்கம் சொல்றது, பெருமாள் திருவாராதனத்துக்கும் எட்டாங்கம் இருக்கு அப்படின்னு நம்ம இங்கேயே பாத்துருக்கோம். எட்டாங்கத்துல ஒண்ணுதான் அனுயாகம் அப்படின்னு பெயர். அனுயாகம்ங்கிறது நாம பெருமாள் திருவாராமண பிரசாதத்தை நாம சாப்பிடுறதுக்கு அனுயாகம் பெயர். அதுவும் பெருமாள் திருவாராதனத்துல ஒரு அங்கமா இருக்கு. அப்பதான் நல்லா கவனிக்கணும், இதுல அங்கி அப்படிங்கிறது ஒண்ணு, அங்கினா பிரதானம் அது ஒண்ணு, மற்றெல்லாம் அதுக்கு அங்கங்கள். பெருமாளுடைய திருக்காப்பு நீக்குதல் முதலானதெல்லாம் அங்கத்துல சேர்த்தி, குறிப்பா அதுல அங்கீனு எது இருக்க முடியும் அப்படின்னா திருமஞ்சனம் பண்ணி மந்திரோப்பம் சமர்ப்பிச்சு பெருமாளுக்கு நிவேதனம் பண்றது அங்கீயாக இருக்க முடியும் தோன்றது, மற்றதெல்லாம் அங்கங்களாக இருக்கும் அப்படின்னு தோன்ற. அதே மாதிரி வைதிக கர்மம் எதுவானாலும் அது பல அம்சங்கள் சேர்ந்ததுதான் ஒரு கர்மம் அப்படிங்கிறது, ஒரு கிரியா அப்படிங்கிறது, பல கிரியைகள் சேர்ந்ததுதான் ஒரு கிரியா. அழகாக சொல்ற பச்சதி அப்படின்னா பச்சத்தின்னா சலுகை செய்யறாருன்னு அர்த்தம், பாக்கம் பண்ணுகிறார் அப்படின்னா சலுகை பண்றாருனா என்ன பண்ற அப்படின்னு கேட்டுருந்தாவா, வாக்கம் செய்ய சலுகை பண்றான்னு சொல்றாங்க. அப்ப என்ன பண்ற அவள் வாக்கம் செய்யறதுன்னா என்ன அப்படின்னா அப்ப அதிசயனாதி அதிசயனா அழகா சொல்ற பாத்திரத்தை அடுப்புல ஏற்றி வைக்கிறதே ஆரம்பிச்சு இறக்கி வைக்கிற வரைக்கும் அவர் பண்றதெல்லாம் தலை பண்றதெல்லாம் சேர்த்து, அவர் அவர் ஜலம் கொண்டு வந்தா அதுவும் தலை பண்றதெல்லாம் சேர்த்து, அவர் கைகாய் திருச்சினா அதுவும் தலை பண்றதெல்லாம் சேர்த்து, பச்சடி தலையை செய்கிறார் அப்படிங்கறதுல இது மொத்தமும் சேர்த்து. ஏன்னா இது என்ன அதுக்கு அங்கம், பல அங்கங்கள் சேர்த்து ஒரு கிரியா அப்படின்னு ஒண்ணு வரும், அது பிரதான அங்கம்னு ஒண்ணு இருக்கும். அப்புறம் அடிக்கடி சொல்ற உதாரணம் லௌகிகத்துல ஆகாரம் சாப்பிடுறான்னு வச்சுக்கோ, ஆகாரம் சாப்பிட்டு இருக்கான், ஒருத்தர் சாப்பிடுகிறான் அப்படின்னா அவன் கை அலம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு கை கால அலம்புறதுல இருந்து ஆரம்பிச்சு திரும்பி இருந்து கை கால அலம்புற வரைக்கும் இவன் சாப்பிடுறான்னு அர்த்தம். அது வரைக்கும் இந்த கிரியை இருக்கு, முதல்ல கை கால சுத்தமாய் அரங்கி ஆச்சாரம் பண்ணி உட்காடுறான், ஈரக்காலோட உட்காரணும் இருக்கு. ஆகாரம் பண்ணும்போது ஈரக்காலோட இருக்கணும், சைலத்துக்கு போகும்போது உகர்ந்த காலோட போகணும்னு சாஸ்திரம். அதனால கை காலெல்லாம் அலங்கி அவன் வந்து ஆச்சாரம் பண்ணிட்டு அவன் ஆகாரத்துக்கு உட்காடுறான், அதுக்கப்புறம் முடிஞ்சு இருந்து கை காலெல்லாம் அலங்கி ஆச்சாரம் பண்ணி முடிக்கிறான்னு வச்சுக்கோ. அப்ப இதன் முதல்ல கை அலம்புதலோ கால் அலம்புதலோ ஆச்சமணமோ உட்காந்தப்பறம் பரிசேச்சனமோ இது எல்லாமே அங்கம். அப்ப சாப்பிடுகிறான் சொல்லும் போது எது அங்கியா இருக்க முடியும் அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம ஆகாரத்தை பிசிக்கிறோங்கிறதும் அங்கம், அது கையில எடுத்துக்கிறோங்கிறதும் அங்கம், அது வாயில போட்டுக்கிறோங்கிறதும் அங்கம், வாயில போட்டு முழுங்குறோங்கிறது கொள்ளியோ அது அங்கி. ஏன்னா சாப்பிடுதல் அப்படின்னா அந்த முழுங்குதல் தான், வாயில இருக்கிற ஆகார உணவை நம்முடைய உள்ளுக்குள்ள வயத்துக்குள்ள போக இருக்கிறோம் இல்லையோ அதுதான் அங்கி. மற்றதெல்லாம் அதுக்கு அங்கம், அதுல முன்னாடி இருக்கிறதெல்லாம் பூர்வாங்கம், பின்னாடி இருக்கிறதெல்லாம் உத்தராங்கம், வாயை தொடச்சுக்கிறது முதலாவதெல்லாம் உத்தராங்கம். லௌகிகமாக நம்ம பார்க்கிறோம். ஆக லோக கிரியிலையும் வேத கிரியிலையும் எந்த செயலானாலும் அங்காங்கங்களோட கூட அங்கங்களோட கூடிய அங்கி அப்படின்னு இருக்கும்.
இந்த மாதிரி இந்த சரணாகதி பண்ணும் போது ஷட்விதா சரணாகதி அப்படின்னு சொன்னபடினால ஆறு அங்கம் இருக்குன்னு தெரியுது. இதுல எது பிரதானம், அஞ்சு அப்பிரதானம், எது பிரதானம், எது அங்கி அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. அந்த திருநாமம் துவயோத்தரம், அதுக்கு 968வது திருநாமம், உபாய வரணாத்யாத்ம நிக்ஷேபாங்கித்வ சாதக. உபாய வரணம் அதோடு கூடிய ஆத்ம நிக்ஷேபம் என்பது அங்கியாகும் என்பதை சாதித்தவர். ஆறு சொல்லியிருந்தா கூட இதுல நாலு வந்து அங்கங்கள், ரெண்டு பிரதானம் அப்படின்னு இங்க சொல்ற இந்த இடத்துல. எந்த ரெண்டு பிரதானம்னா உபாய வரணமும் ஆத்ம நிக்ஷேபமும். உபாய வரணத்தை கோப்திருத்துவ வரணம் அப்படின்னு அதுல இருக்கு. பகவானை பிரார்த்தித்தல், நீரே உபாய ஸ்தானத்திலே நின்று ரட்சிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறது, இது பிரதானம். ஏன்னா அப்பிரார்த்திதோ ந கோபாயே, பிரார்த்தனை பண்ணாட்டா பகவான் வந்து ரட்சிக்க மாட்டான். அதனால பிரார்த்தனா சரணாகதின்னு வசனம் இருக்கு. அதனால பிரார்த்தனை தான் ரொம்ப முக்கியம். இதுல தொமாயவ உபாய பூதோமே பவேதி பிரார்த்தனாமதி சரணாகதி வித்யுக்தா சா தேவேத்தின் பிரயுத்தியதாம் அப்படின்னு பிரார்த்தனை சரணாகதியாக சொல்ற வசனமும் இருக்கு. அப்போ அந்த உபாய வரணுங்கிறது ரொம்ப பிரதானமா இருக்கு. ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னா ஆத்மாவை சமர்ப்பித்தார் பகவானுக்கு. பகவான் ஆத்மாவை நம்மதாக நினைச்சிட்டு இருக்கோம், அதை பகவானுக்கு சமர்ப்பித்தார், அதுவும் வங்கி. ஆக இது ரெண்டும் வங்கி. ஆனுகூல்ய சங்கல்பா அப்படின்னு, ஆனுகூல்ய சங்கல்பம்னு ஒண்ணு, பிராத்திகூல்ய வர்ஜனம் ஒண்ணு, மகாவிஸ்வாசம் அப்படின்னு ஒண்ணு, ஆர்ப்பணம். ஆர்ப்பணம்னா என்னால வேற உபாயம் எதுவும் செய்ய முடியாமல் அற்றவனாக கதி அற்றவனாக இருக்கேன் அப்படிங்கிறது கார்பண்யம். இந்த நாலு அங்கங்கள். அப்புறம் பிரார்த்தனா கோத்திருத்த வரணும் அப்படின்னு உபாயத்துவ பிரார்த்தனை. அப்புறம் வந்து பகவான் கிட்ட ஆஸ்த சமர்ப்பணமும் இது ரெண்டும் வங்கி. உபாய பிரார்த்தனையோடு கூடிய ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு அங்கிதான் அப்படிங்கறத அழகா சொல்ல. இதெல்லாம் வந்து நாம இந்த துவய மகாமந்திரத்துல பார்க்க முடியும். அதுல சிலதெல்லாம் அர்த்த சித்தமா இருக்கும், சிலதெல்லாம் சப்த சித்தமா இருக்கும். அதை முன்னாடியே பார்க்கும். இந்த திருநாமத்துல சொல்றது என்னன்னு கேட்டா இது ரெண்டும் வங்கி, மற்றதெல்லாம் இதுக்கு உபகாரகங்களா இருக்கு. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா அனுகூல சங்கல்பா, நான் இனிமே உனக்கு அனுகூலமா இருக்கேன் அப்படின்னு சங்கல்பித்தான் வச்சுக்கோம். அது பிரதானம் இல்லை, அது அங்கி இல்லாது. நான் எதுக்காக சங்கல்பிக்கிறேன்னா ஆத்ம சமர்ப்பணம் பண்ண போறான். ஆத்ம சமர்ப்பணம் பண்ணும்போது இதெல்லாம தேவையா இருக்கு. யார்கிட்ட சமர்ப்பணம் பண்றானோ அவனுக்கு அனுகூலமா இருக்கணும், அவனுக்கு பிரதிகூலமாக இருக்கக்கூடாது அப்படின்னு கொஞ்சம். அதனால இந்த ஆனுகூல்ய சங்கல்பம், பிராதிகூல்ய வர்ஜனம், ரட்சிஷதி விஸ்வாசா இதெல்லாம் கொஞ்சம், இதெல்லாம் வந்து நாம ஆத்ம சமர்ப்பணம் பண்றதுக்கு உபகாரகமா இருக்கு. இதெல்லாம் எப்படி ஆனாலும் சாப்பிடறதுக்கு உபகாரமாக முன்னாடி கை கால் அருமை இதெல்லாம் இருக்குமோ, அது மாதிரி இதெல்லாம் பண்ணினாதான் அது அழகா நடக்கும். அதனால இதெல்லாம் உபகாரகமா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் அங்கங்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். அங்கி இது முன்னாடி சொன்ன மாதிரி உபாய வரணமும் ஆத்ம நிக்ஷேபமும், இந்த ரெண்டுல இது அங்கி ஆகலாம் அப்படின்னா அது ஒரு பக்கம் சொல்ற இந்த ரெண்டும் சேர்த்து விசிஷ்டம் அங்கி அப்படிங்கிற உபாய வரணத்தோடு கூடிய ஆத்ம நிக்ஷேபம் அப்படிங்கறத அங்கி ஆகலாம். விசிஷ்டம்னா ரெண்டு சேர்த்து வரணத்தோடு கூடிய ஆத்ம நிக்ஷேபம் அப்படின்னா ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னு அர்த்தம். உபாய வரணும்னா உபாய பிரார்த்தனைன்னு அர்த்தம். பகவான் கிட்ட நீரே உபாயமாக இருக்கணும் என்று பிரார்த்தனை பண்ணி இந்த ஆத்மாவை பகவான் கிட்ட ஒப்படைக்கணும். ஆக இந்த பிரார்த்தனையோடு கூடிய ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கறதுதான் விதி அப்படின்னு. இந்த மாற்றி இருக்கக்கூடாது. ஆத்ம சமர்ப்பணத்தோடு கூடிய பிரார்த்தனை அப்படின்னு கூட சொல்றது இல்லை. பிரார்த்தனையோடு கூடிய ஆத்ம சமர்ப்பணம் அப்படிங்கறதுனா இதுல அங்கியா நிக்கிறது. அதுலயும் சூக்மா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஆத்ம சமர்ப்பணம் அப்படின்னா தன்னுடைய ஆத்மாவை பகவானுக்கு சமர்ப்பித்தல் அப்படின்னு. இதுல ஆத்மாவை சமர்ப்பித்தல் மாத்திரம் இல்ல, மோட்சவத்தமாக சரணாகதி பண்ணும் போது
ஆத்ம சமர்ப்பணம், கர சமர்ப்பணம், பல சமர்ப்பணம் அப்படின்னு மூணு இருக்கு. அந்த மூணும் சேரணும் இந்த இடத்துல. ஆத்மாவும் சமர்ப்பணம் வந்து இந்த ஆத்மாவை ரட்சிக்கிற பரம் இருக்கிற பொறுப்பு அதையும் சமர்ப்பணம் வந்து அதனாலே வரக்கூடிய பலன் துக்கொஞ்சம் அதையும் பகவான் கிட்ட சமர்ப்பணம் வந்து அகம் மத்ரக்ஷண பலக மத்ரக்ஷண பலம் ததா நமா. நானும் என்னை ரட்சிக்கக்கூடிய பொறுப்பும் என்னை ரட்சித்ததால் வரக்கூடிய பலனும் எனக்கு இல்லை எம்பெருமானுக்கு என்ன சமர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அந்த ரீதியில இந்த ஆத்மரட்சண சமர்ப்பணம் இருக்கும் இல்லையா, அது வந்து அங்கேயா இருக்கு. இப்ப இங்கேயும் மூணு இருக்கு. இந்த மூணுல எது அங்கம் எது அங்கி அப்படின்னு கேட்டா இந்த மூணுலையும் பர சமர்ப்பணம் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கு. பல சமர்ப்பணம் அப்படிங்கிறது இந்த மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணிட்டுதான் இந்த பல சமர்ப்பணம்ங்கிறது வரும். வேற எதுக்காவது பலனுக்காக சரணாகதி பண்ணா வச்சுக்கோங்க. அப்ப அந்த பலன் வேணும் தானே சரணாகதி பண்ணான், அந்த பலனை பகவான் கிட்ட சமர்ப்பிக்க மாட்டான். அந்த பலன் எனக்கு வேணும்னு கேட்பான் அவன். ஆனா மற்ற பலனுக்காக சரணாகதி பண்ணச்சா இந்த பல சமர்ப்பணம் அப்படிங்கிறது வராது. மோட்சத்துக்காக சரணாகதி பண்ணச்சா அந்த பல பரசமர்ப்பணம், தன்னுடைய பரத்தை தன்னை காக்கும் பொறுப்பை பகவான் கிட்ட ஒப்படைத்தல் அப்படிங்கறத முக்கியம். அதனாலதான் இதுக்கு பரசமர்ப்பணம் அப்படின்னே பெயர் சொல்றான். ஏன்னா அதுதான் இதுல பிரதானமான அம்சம். அந்த பரசமர்ப்பணம் பண்ணும் போதும் சுவனித் பரத்த பரியந்த சமர்ப்பணம் அப்படிங்கிற சாமி தேசிகன். நான் பரத்தை சமர்ப்பிச்சேன் அப்படின்னா சமர்ப்பிச்சேங்கிறது இல்ல, சமர்ப்பிச்சு நான் நிர்பரனாக இருக்கேன் அப்படிங்கறது வரைக்கும் வரணும். அது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்த கொடுத்துட்டோ அதுக்கப்புறம் இவன் நிர்பரனா இருக்கணும். இவன் எந்த பரமும் இல்லாமல் எந்த பொறுப்பும் இல்லாமல் அப்படி இருக்கிற வரைக்கும் இந்த பரசமர்ப்பணம் போகணும். பரசமர்ப்பணம் சுனிர்பரப்ப பரியந்தம் ஆக வேணும். தான் நிர்பரன் அப்படிங்கிற எண்ணம் இவனுக்கு வரணும். நம்ம கிட்ட இனிமே ஒண்ணும் இல்லை, நம்மளை பத்தி எல்லாம் பெருமாள் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை ஒன்று வரணும். அது வரைக்கும் இந்த பரசமர்ப்பணம் இருக்கு. அப்படிப்பட்ட பரசமர்ப்பணம் போய் பிரதானம் அப்படின்னு ஆகும். இப்படி ஒரு அழகான விஷயத்தை சுவாமி தேசியம் சாதிக்கிற இதுல கோப்திருத்துவ வர்ணம் அப்படிங்கறதையும் சேர்த்துதான பிரதானமா சொல்லிருக்க. கோப்திருத்துவ வர்ணம்னா கோப்தானா ரக்ஷகன் அர்த்தம். கோப்திருத்துவ வர்ணம்னா ரக்ஷகத்துவ வர்ணம், நீயே ரக்ஷகனாக இருக்கணும் அப்படிங்கிறது பகவான் கிட்ட போய் பிரார்த்திக்கணும். பிரார்த்தனாங்கிறது முக்கியமானதுன்னு பார்க்க முடியும். பிரார்த்தனானா என்ன பிரார்த்தனா அப்படின்னா நீரே ரக்ஷகனாக இருக்கணும் பிரார்த்தனை. ஆனால் இதுல வெறும் ரட்சகன் அப்படின்னு அர்த்தம் இல்ல, வெறும் ரட்சகன் மாத்திரம் சொல்லி போறாது. பின்ன என்ன கேட்டா நீரே உபாயமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கணும். துணைவ உபாய பூத்துவமே பதயதி பிரார்த்தனாமதி சரணாமதி அப்படின்னு கோபுரத்துவ வர்ணம் அப்படிங்கறத சுவாமி தேசியன் சொல்லும்போது உபாயத்துவ பிரார்த்தனம் அப்படின்னே சொல்றாரு. பகவான நீரே உபாயமாக இருக்கணும் என்று பிரார்த்திக்கணும். அப்ப நீரே உபாயமாக இருக்கணும் பிரார்த்திச்சா அப்ப கோபுரத்துவ வர்ணம் வேண்டாமா அப்படிங்கிறா. உபாயமாக இருக்கணும் பிரார்த்திக்க இந்த கோபுரத்துவம் உள்ளுக்குள்ள அடைஞ்சிருக்கும். ஏன்னா ரக்ஷகன் அர்த்தம் கோப்தானா. நீரே உபாயமாக இருக்கணும் பிரார்த்திச்சா நீரே ரக்ஷகனாக இருக்கணும்ங்கிறது கிடைச்சிடும். ஏன்னா உபாயம் தான் என்ன, இந்த பலனை கொடுக்கறது தானே உபாயங்கிறது. ரக்ஷகனால எனக்கு ரக்ஷையை கொடுக்கணுங்கிறது தானே ரக்ஷகன். அதனால அதுல இது சேர்ந்துடும். ஆனால் நீ ரட்சகனாக இருக்கணும்னு சொல்லும் போது அந்த உபாயங்கள் அதுல சேர அதுல ஒரு சின்ன இது இருக்கு. நமக்கே முன்னாடியே பார்த்தோம் பகவானே உபாயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு முன்னாடி அழகா ஒரு விஷயம் பார்த்தோம். எல்லாத்துக்குமே பகவான் தானே உபாயம். எந்த எந்த காரியம் பண்ணாலும் பலனை கொடுக்கிறது என்னவோ பகவான் தான். தியாகமானாலும் தானம் ஆனாலும் கோபமானாலும் பக்தி ஆனாலும் ாலும் எதுவானாலும் பலனை கொடுக்கறவனுமோ பகவான் தான். இப்ப பகவான் தானே எல்லாருக்கும் உபாயம். உபாயம்னா பலனை கொடுக்கறோம்னு அர்த்தம். பலனுக்கு காரணம் எதுவோ அதுக்கு உபாயம்னு பெயர். இப்ப பகவான் தானே உபாயம் அப்படிங்கிட்டு போய் தனியா உபாயத்துவ பிரார்த்தனம் அப்படின்னா சொல்லிட்டு என்ன அப்படின்னு கேட்டு முன்னாடி நாம பதில் பார்த்தோம். அப்படி இல்ல,
இந்த சரணாகதியில என்ன அப்படின்னு கேட்டா நமக்கு வேற உபாயம் கிடையாது. மற்ற இடத்துல உபாயத்தை பண்ணிட்டு நீர் பலன் கொடுக்கணும்னு கேட்கறோம். இங்க என்ன பலனும் கேட்டா மோட்சங்கிற பலன் வரணும்னா அதுக்கு உபாயம் எதுனா பக்தி யோகம் முதலானதெல்லாம் அதை பண்ணல. நம்ம பகவான் கிட்ட என்ன பண்றோம்னா இந்த பக்தி யோகத்தினுடைய ஸ்தானத்துல நீரே இருந்துட்டு நமக்கு பலனை கொடுக்கணும் அப்படிங்கிறோம். நான் பக்தி யோகம் பண்ண முடியாதவனா இருக்கேன் அப்படிங்கறது தான் ஆக்கிஞ்சன்யம். பக்தி யோகம் பண்ண முடியாதவனா இருக்கேன், நான் எனக்கு அந்த ஸ்தானத்துல நீ இருந்துட்டு பக்தி யோகம் பண்ணா என்ன பண்ணணும் அந்த பலனை கொடுக்கணும். அதனால இதுலதான் பகவான உபாயம் மாக்குறோம் நாம, மற்றதுல இந்த அம்சம் கிடையாது. நாம ஒரு உபாயம் பண்ணிட்டு பகவான சித்தோபாயனாக நம்ம நம்பிட்டு இருக்கோம். இதுல அப்படி கிடையாது சாத்தியோபாயம். இதுல என்னன்னு கேட்டா இந்த பக்தி யோக ஸ்தானத்தில் பகவானையும் ஆக்குறோம். அதனால இங்க அந்த அம்சம் விசேஷமா இருக்கிறபடினால பிரபத்தியில் இப்படி சொல்றதுன்னு பார்ப்போம். ஆக இப்ப என்ன ஆகும் கேட்டோம்னா கோத்திரத்து வரணும் அப்படின்னா உபாயத்து வரணும் போய் நிக்கணும். அதனாலதான் சரணாகதின்னு சொல்லச்ச சரணம்ங்கிறதுக்கு உபாயம் அர்த்தம். சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே இருக்குல்லையோ. சரணம்ங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்லலாம், ரக்ஷகன் அர்த்தம் சொல்லலாம், உபாயம்னு அர்த்தம் சொல்லலாம். ரெண்டு அர்த்தம் உண்டு. முதல்ல பார்த்து மூணு அர்த்தம் உண்டு, கிரகம்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆனா அந்த அர்த்தம் இங்க பொருந்தாது, அதனால அதை விட்டுடுவோம். அதுக்கப்புறம் ரெண்டு அர்த்தம் இருக்கு, ரக்ஷகன் ஒரு அர்த்தம், உபாயம்னு ஒரு அர்த்தம். இந்த இடத்துல ரக்ஷகங்கிற அர்த்தமும் பொருந்தும், உபாயங்கிற அர்த்தமும் பொருந்தும். சிவன் நாராயணுடைய திருவதிகளே எனக்கு ரக்ஷகம் அப்படின்னா அதுவும் சரி, நாராயணுடைய திருவதிகளே உபாயம் அப்படின்னா அதுவும் சரி, ரெண்டு அர்த்தமும் பொருந்தும். ஆனா அதுல உபாயங்கிற அர்த்தத்தை எடுத்திருக்கா எல்லாரும். சம்பிரதி உபாயார்த்தைக வாசகா அப்படின்னு வச்சனமும் இருக்கு. சரணம்ங்கிறது ரக்ஷகன் அர்த்தம் இருந்தா கூட இந்த இடத்துல உபாயம்ங்கிறது தான் அர்த்தம். இப்ப பகவானே ரக்ஷகன் வேண்டாமா உபாயம் சொன்னாலே நமக்கு என்ன அர்த்தம் கேட்டா உபாயாந்தர ஸ்தானத்திலே நின்று கொண்டு நீ ரக்ஷகனாக இருக்கணும் அப்படிங்கறத உபாயம். இன்னொரு உபாயம் தன்னுடைய ஸ்தானத்துல நீரே இருந்து என்ன காப்பாற்றோங்கிறது தான் உபாயம். அதனால ரக்ஷகத்துவங்கிறது இது தானா கிடைச்சு. இது நாம பண்ண வேண்டிய உபாயத்தையும் பண்ண வேண்டாம பண்ணி நமக்கு அந்த மரண கூட நம்ம பொறுப்புல ஏற்றாமல் நம்ம வந்து காப்பாற்றலாம் அப்படின்னா அது வந்து எப்படிப்பட்ட ரக்ஷகனாக அவன் இருக்கும். மற்ற பேருக்கு ரக்ஷண காட்டிலும் விசேஷமான ஒரு ரக்ஷகன் அப்படின்னு தெரியுது. அதனால இப்படி ஒரு விசேஷமான ஒரு உபாய பிரார்த்தனை, அந்த பிரார்த்தனையோடு கூடிய ஒரு ஆத்ம நிக்ஷேபம், ஆத்ம சமர்ப்பணம் இருக்கு அப்படிங்கறது இங்க தெரிகிறது. அதுதான் இங்க அங்கீகாரம் இருக்க முடியும் அப்படிங்கறதும் தெரிகிறது. அதுல முதல்லயே பார்த்த மாதிரி உபாயத்த பிரார்த்தனையோடு கூடிய, அதுக்கப்புறம் வந்து சுரூப சமர்ப்பணத்தோடு கூடிய, பல சமர்ப்பணத்தோடு கூடிய பர சமர்ப்பணம் அப்படிங்கிறது அங்கி. ஆனுகூல்ய சங்கல்பா பிராத்திகூல்யச்ச வர்ஜனம் ரட்சிஷதீக்கு விஸ்வாசா கார்பண்யம், இது நாலுமே அங்கம். கார்பண்யம் அப்படின்னா அனுசந்தானம். நான் பக்தி யோகம் செய்யவோ இல்ல கர்மயோக ஞான யோகாதிகள் செய்யவோ சக்தி இல்லாம இருக்கேன், ஞானம் இல்லாம இருக்கேன், எனக்கு எதுவும் செய்ய முடியாது, ஆக என் தடையிலே அதை ஏற்ற வேண்டாம் அப்படின்னு பகவான் கிட்ட நினைக்கிறதாக இருக்கு. இதுதான் வந்து கற்பனை. அப்போ இதுவும் ஒரு அங்கமாக தேவையா இருக்கு. இத்தனை அங்கங்களோடு கூடிய அந்த பிரதானமான அங்கி அப்படிங்கறது சுவாமி வந்து நிர்தாரணம் பண்ணிருக்க. இதை பத்தியான இன்னும் விளக்கங்கள்லாம் நிறைய இருக்கு. ஞாச வித்யா கற்பணம் அப்படின்னு ஒண்ணும், நிக்ஷேப சிந்தாமணி அப்படின்னு ஒரு புஸ்தகம், அதுல விசாரிக்க பெரிய பெரிய விசாரணை பண்ணியிருக்காங்க. சாதித்ததுதான் ஞாச வித்யா தர்ப்பணம். இந்த நிக்ஷேப சிந்தாமணி அப்படிங்கிறது திருக்குழந்தை தேசிகன் சாதிச்சது, அதாவது இந்த தேசிய சரசாமத்தை பண்ண திருக்குழந்தை தேசிகன் சாதிச்சது நிக்ஷேப சிந்தாமணி. இந்த ரெண்டுலயுமே எப்பயும் அபூர்வமான இந்த சரணாகதி எப்படி பண்ணணும் அப்படிங்கறத பத்தியான அழகான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அது எல்லாமே சுவாமி தேசிகன் சாதித்த பிரகாரத்தை பின்பற்றி தேசியன் ஸ்ரீ சுத்திகள் ஒன்னு ஒன்னு எடுத்து 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 நிர்தாரணம் பண்ணக்கூடியதாக
அழகான ரெண்டு கிரந்தங்கள். சாஸ்திரார்த்தங்கள் மொத்தமுமே, ஏன்னா இது அங்கம் இது அங்கீங்கிறதெல்லாம் சாஸ்திரத்தை கொண்டு அழகான நிரூபணம் பண்ணணும். அப்படி நிரூபணம் பண்ணக்கூடிய உத்தமமான கிரந்தங்கள் இருக்கு. இப்ப எல்லாத்துக்குமே மூலம் சுவாமி தேசிகன் சாதிச்ச இந்த விஷயம், இந்த சரணாகதியை பத்தி இத்தனை அழகான விஷயங்களை யார் சாதிச்சிருக்க முடியும்? அதனால இதுக்காகவே அவதாரம் உள்ள சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார். அதை வச்சுதான் இந்த திருநாமம் உபாதி வரணாசி ஆத்த நிச்சயப்ப அங்கித்வ சாதுக்கா, அதுவே அங்கியாக இருக்கு என்பதாக சாதித்தவர். இதுக்கு ஏத்த மாதிரிதான் பலனும் வரும். நம்ம அங்கம் அங்கி எதை வைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரிதான் பலன் வரும். அவனுக்கு அங்கியா எதை வச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்தானத்தில வேறொரு உபாதி ஸ்தானத்திலே பகவானே இருக்கணும்னு பிரார்த்திச்சு, அந்த பிரார்த்தனையோடு கூட நம்மளுடைய பரத்தை பகவான் கிட்ட சாப்பிட்டோம். அப்ப பலன் என்ன அப்படின்னு கேட்டான்னா, அந்த வேறொரு உபாய ஸ்தானத்திலே பகவான் நின்று கொண்டு அந்த உபாயம் பண்ணா என்ன பலனோ அந்த பலன் நமக்கு கொடுக்கறான் அப்படிங்கிற வரைக்கும் வரணும். பலன் இல்லையோ மற்ற இதெல்லாம் மாதிரி கிடையாது. நம்ம ஏதோ கேட்டோம் அவர் பலன் கொடுத்தார் அப்படின்னா மாதிரி கிடையாது. சரணாகதி பக்தியோகம் மாதிரி கிடையாது. பக்தியோகத்திலேயே மோட்ச பலன் கேட்கறான், பகவானும் பலனை கொடுக்கறான், அந்த மாதிரி கிடையாது. இது நாங்க எப்படி கேட்கிறோம்னா, உபாயாந்தர ஸ்தானத்துல நீ இருந்து கொண்டு அப்படின்னு கேட்கணும் முடியும். அப்ப அதுக்கேற்ற பகவானும் உபாயாந்தர ஸ்தானத்துல பகவான் இருந்து கொண்டு பகவான் வந்து கருணை கொடுக்கறான். ரொம்ப கருணையோடு கொடுக்க அப்படின்னா கருணா விசித்தமான பகவான் வந்து கருணை கொடுக்கறான் அப்படின்னு அழகா சொல்ற வழக்கம். இது ஏன் கருணையோடு கொடுக்கறான் அப்படிங்கிறது இங்க பிரதானம் அப்படின்னா, உபாயாந்தரம் பண்ணவர்கள் இருக்காங்க இல்லையோ, பக்தியோகம் முதலானதெல்லாம் பண்ணவர்கள், அவர்களுக்கும் பலனை கொடுக்கறான், இவர்களுக்கும் பலனை கொடுக்கறான். அவர்கள் பலன் கொடுக்கும்போது அவர்கள் உபாயம் பண்ணார்கள், பலன் கொடுக்கறான். இவர்கள் உபாயம் பண்ணல, பண்ணாதவர்களுக்கும் பலனை கொடுக்கணும்னா கருணை இருந்தா தானே கொடுக்க முடியும். பண்றவாருக்கு பலன் கொடுக்கறது பெரிய விஷயம் வேற. உண்மை பரீட்சையில எழுதினவனுக்கு நல்ல மார்க் கொடுத்து 80 மார்க் எழுதினதுக்கு 80 மார்க் மார்க் கொடுத்து பாஸ் பண்றது பெரிய விஷயம் இல்ல. பாஸ் பண்ணி இருக்கிற அத்தியாபகர்கள் எல்லாம் 30 மார்க் எழுதினவனுக்கு அவருக்கு இங்க அங்க தேடி கண்டுபிடிச்சு 30 அப்படிங்கறத 34 ஆக்கி அப்புறம் 35 அப்படின்னு போட்டு டிக் போட்டு அவனை பாஸ் அப்படின்னு போட்டு அனுப்புறான்னா அவ கருணையோட அனுப்புறான். 30 கஷ்டப்பட்டு 35 ஆக்கறான், ஆக்கி கருணையோட அவனை பாஸ் பண்றான். இவங்கிட்டதான் கருணை வேண்டியிருக்கு. அவனுக்கும் எழுதியதுக்கு மார்க் போட்டா, இவனுக்கும் எழுதிக்கு மார்க் போட்டா, அவனும் பாஸ் தான், இவனும் பாஸ் தான். ஆனால் அவனுக்கு அந்த கருணைங்கிறது தேவையில்லை. இப்போ பொதுவான ஒரு கருணைங்கிற அவன் விஷயத்துல இருந்தா போதும், இவனுக்கு விசேஷமான கருணைங்கிறது தேவையா இருக்கும். அதனாலதான் இந்த 80 மார்க் வாங்கி நம்ம பாஸ் பண்ணுவோம்னா அவன் கஷ்டப்பட்டு படிச்சான் பாஸ் பண்ணான். 35 மார்க் வாங்கி இப்படி பாஸ் பண்ணுவான், எப்படி பாஸ் பண்ணான், அவருடைய கருணையினாலே அவன் பாஸ் பண்ணான். அந்த திருத்தருடைய கருணையினாலே அவன் பாஸ் பண்ணான். அந்த மாதிரிதான் இந்த சரணாகதி பண்றவன் வெளியே எம்பெருமானுடைய கருணையினாலே இவனுக்கு மோட்சம். அவனுக்கு என்ன, அவனுக்கும் எம்பெருமான் தான் பலன் கொடுக்கறான், எம்பெருமான் தான் பலன் கொடுக்கறான். ஆனால் அவனுடைய உபாயங்கிறது கொஞ்சம் இருக்கு. இந்த உதாரணம் இது ரொம்ப அழகான உதாரணம், அனியனுக்கு ரொம்ப பிடிச்ச உதாரணம். ஏன்னா ஒரு அத்தியாபகர் என்ன பண்றாருன்னு கேட்டான்னா, தன்னுடைய வித்தியார்த்திகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கற, அவர் பாடம் எல்லாம் சொல்லிக் கொடுக்கற, கேள்வி பதிலாம் இப்படி வரும்னு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கற, அதுக்கப்புறம் பரீட்சை எழுத வைக்கிற. அவன் எழுதினவன் அவன் என்ன எழுதிட்டானோ அதுக்கு மார்க் போடுற. இது மொத்தமே இவர்கிட்டதான் இருக்கு. அவரே தான் சொல்லி வச்சதுதான், அவரே தான் முக்கியமான கேள்வி எல்லாம் குறிக்கிறார், அவரே தான் நோட்ஸ் எல்லாம் கொடுத்திருக்கார், அவரே அவனுக்கு வந்து எழுதுறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. இத்தனை அந்த பரீட்சை எழுதணும் என்ன எல்லாத்தையும் சொல்லி வச்சார். மொத்தத்தையும் இங்க போய் பணம் கட்டுவோம், இப்ப அந்த பரீட்சை எழுதுங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி வச்ச. அவரே தான் கொஸ்டின் கூட தயார் பண்ணார், அவர்கிட்டே தான் ஆன்சர் ஷீட்டும் வந்தது. அப்போ ஒரு விதத்துல பார்த்தா மொத்தம் அவர் தான் பண்ற. அதுல ஒருத்தர் நல்லா படிக்கிற பையன் 80 மார்க் வாங்கியிருக்கான், ஒண்ணு படிக்காத பையன் 30 மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு வச்சுக்கோ. படிக்க முடியல இவனுக்கு, படிக்க முடியாத காரணம் இவனுடைய ஞான சக்தி எல்லாம் குறைவா இருக்குன்னு வச்சுக்கோ. அதே மாதிரிதான் இப்ப பகவான் என்ன பண்றான், நமக்கு ஞானத்தை எல்லாம் பகவான் தான் கொடுக்கறான். நமக்கு சரீரத்தை கொடுத்துருக்கான், நமக்கும் ஞானத்தை கொடுத்துருக்கான், நமக்கு படிக்கிறதுக்கான சாஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்துருக்கான், ஆச்சார சம்பந்தத்தை எல்லாம் கொடுத்துருக்கான். இதை வச்சுட்டு ஒருத்தன் வந்து பக்தியோகம் பண்ண முடிஞ்சு பக்தியோகம் பண்ணி பகவான் கிட்ட இருந்து மோட்ச பலன் வாங்கிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் அந்த 80 மார்க் வாங்குற பையன் போல அவனால முடியறது அதை பண்றான். அந்த மோட்ச பலன் அந்த
பரீட்சாபலன் மாதிரி இந்த மோட்ச பலனை வாங்கிக்கிறான். ஆனா முடியாம ஒருத்தன் இருக்கான் இல்லையோ, இவனுக்கு இவன் ஏதோ கர்ம பண்ணனாலே இவனுக்கு சக்தி எல்லாம் குறைவா இருக்கு. அப்ப இவனுக்கும் பகவான் தான் ஞானத்தை கொடுத்துருக்கான், இவனுக்கும் பகவான் தான் சக்தியை கொடுத்துருக்கான், ஆனா கொஞ்சம் குறைவா கொடுத்துருக்கான். அது காரணம் இவனுடைய கர்மம். அப்ப வந்து இப்படி இருக்கும்போது இவன் ஒன்னும் பண்ண முடியாம இருக்கும்போது இவன் வெறும் 30 மார்க் தான் வாங்கியிருக்கான் அப்படின்னும் போது, ஆனா அவனை நம்பி இருக்கான் அப்படின்னும் போது, அப்ப பகவான் வந்து கருணையினாலே அவனுக்கு இது பண்றான். ஆக இவனுக்கு கிட்டதான் அந்த கருணைங்கிறது பிரதானமாக இருக்கு அப்படிங்கிறபடினால கருணா விசிஷ்டன் உபாயன் அப்படின்னு சரணாதிபதி விஷயத்துல சொல்லுவான். சுவாமி ஜெயக்கின் அழகா சொல்லும்போது பகவானே உபாயம் இல்லை, பகவானுடைய கருணை உபாயம் அப்படிங்கிற, பகவானே உபாயம் இல்லை, பகவானுடைய கருணை உபாயம், பகவானுடைய கருணை தான் உபாயம், அதுதான் நம்ம நம்பணும். காருண்யை காந்தினோ பஜேன் காருண்யை காந்தி அப்படிங்கிற, அவளா பரமை காந்தியும் கேள்விப்பட்டிருக்கோம். பரமை காந்தினா பெருமாள் தவிர வேற யாரும் சேவிக்காதவர். காருண்யை காந்தி அப்படின்னா பெருமாளுடைய கருணையை தவிர வேற எதுவும் நம்பாதவர், அவர் தான் காருண்யை காந்தி. பெருமாள் கிட்டே மற்றதெல்லாம் எதுவும் நம்பல, மற்ற குணங்களை எல்லாம் நம்பல, கருணையை மாத்திரம் யார் நம்பின் இருக்காரு, அவர் காருண்யை காந்தி அப்படிங்கிற. சர்வயோக்கியதாம் ஆழ்வார்கள் பத்தி சொல்றாரு காருண்யை காந்திகள், என்ன சரணாகிட்டே காண்பிச்சு கொடுத்தவர்கள் அவர்கள் தான். அப்படி இருக்க அங்காங்கியோட இருக்கக்கூடிய இந்த சரணாகிரியை பற்றி விசேஷமாக சுவாமி சாதித்தார் என்பதை இந்த சொல்லுகிறது. உபாய வரணா வியாத்ம நிக்ஷேபாங்கிப்ப சாதகா அப்படிங்கிற திருநாமம். அடுத்த திருநாமம் ஜயோர்த்தார்த்தகம் யாத்த புருஷார்த்த ஜெயத்தினுடைய பின்பகுதியில் தெரியக்கூடிய பொருள் புருஷார்த்தமாகும் என்பதை நிரூபணம் செய்தவர் அர்த்தம். ஜெயத்தினுடைய பூர்வபாகம் உபாயத்தை சொல்கிறது என்றும், ஜெயத்தினுடைய உத்தர பாகமானது பரணை சொல்கிறது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இங்க இரண்டாவது பாகத்துல புருஷார்த்தத்தை சொல்றது என்பதை நிரூபணம் பண்ணவர் அப்படின்னு திருநாமம் விட்டது. அது அந்த இரண்டாவது பாகத்தில் சுவாமி தேசிய என்ன அர்த்தம் சொல்லிருக்காரோ அதெல்லாம் மனசுல வச்சிருந்து இந்த திருநாமம் எழுதியிருக்கார், சாதிச்சிருக்கார். சில விஷயங்கள்லாம் முதல்ல சொன்ன மாதிரி விஸ்தாரமா சொல்லல, பொதுவா சொல்லிட்டு போயிருக்காரு, உபதேசமா கேட்கட்டும் அப்படின்னு. முதல் உபாயத்தை சொல்றதுதான் எத்தனை பார்த்தோம், எந்த உபாயம், எந்த அங்கம், எந்த அங்கி, எந்த பதத்தில என்ன சொல்லியிருக்க எல்லாத்தையும் பார்த்தோம். சிவதே நாராயணாய நமஹா அப்படின்னு பின்பாகம் சொல்லச்ச, சீமானானால் ஆராயனுக்கே சிவதே நாராயணாய அப்படின்னு ஆனப்புறம் பவேயம்னு ஒண்ணு சேர்த்துக்கணும். ஆமா, சீமான நாராயணனுக்கே ஆக கடவேன்னு அர்த்தம், அவனுக்கே ஆளாக கடவேன், அவனுக்கே கைங்கரியம் செய்வோன் ஆக கடவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த பவேயம்ங்கிறது ஒண்ணு நம்ம சேர்த்துக்கணும், நான் ஆக கடவேன் அது சொல்லாட்டா கூட அது அண்டர்ஸ்டுட், சின்ன சிறதெல்லாம் சொல்லணும்னு இல்ல, எல்லாம் உமக்காக தான் அப்படின்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்னா, எல்லாம் உமக்காகவே நான் செய்ய போறேன், நான் இருக்கிறதே உமக்காக தான் அப்படின்னு அர்த்தம் இருக்கொள்ளியோ. அந்த மாதிரி ரீதியில மொத்தம் சீமன் நாராயணனுக்காகவே நான் ஆக தரேன், நான் நாராயண திருவடிகளை சரணாகதி பண்ணேன், சீமா நாராயண நாராயணுக்காகவே நாராயணுக்காக ஆக கடவுள். நமஹா அப்படிங்கிறது ந மகான் பிரிச்சுண்டு எனக்கு இல்லை அப்படின்னு தன்னுடைய அகங்காரத்தையும் மமகாரத்தையும் விடணும். எனக்கு நான் ஆளானவன் இல்லை, உமக்காகவே நான் ஆளாக கடவேன், உமக்கே ஆட்சி செய்வேன், எனக்கு நான் ஆட்சி செய்ய மாட்டேன், எனக்கு நான் ஆள் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இந்த பவேயம்ங்கிறது இங்கே வர ந மகா பவேயம், நான் எனக்கு இல்லை அப்படிங்கும் போது அகங்காரம் மமகாரம், எனக்குன்னு எதுவும் இல்லை, நானே இல்லைன்னா வேற எதுவும் எனக்கு இல்லை, அதனால அகங்காரத்தையும் மமகாரத்தையும் உடுவது. இதுதான் புருஷார்த்தத்துல பிரதானம். புருஷார்த்தத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்கிறோம் மாத்திரம் இல்லாமல் எம்பெருமானுக்கே கைங்கரியம் செய்கிறோம் அப்படின்னு ஆகி, எம்பெருமானின் பொருட்டே கைங்கரியம் செய்கிறோம் அப்படிங்கறதாகி, அது என்ன பொருட்டே போது அதிலும் நான் எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கறது வரைக்கும் அதுதான் நமக்கா அப்படிங்கிறது.
எம்பெருமானை பொறுத்து கைங்கரியம் பண்ணும்போது கூட இவன் ஒரு பலனை எதிர்பார்த்தாங்க, அது ஒரு தோஷமா. என்ன கேட்டா கோயில போய் பெருமானுக்கு உற்சவங்கள் எல்லாம் பண்ணி பிரமாதமாக 5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இல்ல 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி பெருசா உற்சவங்கள் எல்லாம் பண்ணி அதுல இவர் தனக்கு ஏதாவது எதிர்பார்த்தான்னு வச்சுக்கோங்க, எனக்கு நல்ல மானியம் நல்ல கௌரவம் நல்ல 10 வஸ்திரமும் இதெல்லாம் பெருமாள் பகுமானமா வரணும், இது அதெல்லாம் வரணும், எனக்கு கௌரவம் வேணும் அப்படின்னா அதுல ஏதோ குறவு இருக்குன்னு பண்ற கைங்கரியத்துல. எனக்கு எதுவுமே கிடையாது, எனக்கு ஊரும் வேண்டாம் பேரும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம், பகவானுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு வரும்போது நம்ம ஆஹா அப்படிங்கறது சித்திக்கும். அதனால அந்த புருஷத்தை இந்த உத்தராஷ்டம் துவைக்கிற பின்பகுதி ரொம்ப அழகாக சொல்லுகிறது. ஸ்ரீமதே நாராயணாயான் மாத்திரம் சொல்லாமல் நமஹா அது அதையும் ஒண்ணு ஒண்ணு ஸ்ரீமதேன்னு சொல்றோம். ஏன்னா கைங்கரியத்துக்கு உத்தேசம் பெருமாள் மாத்திரம் இல்ல, பிராட்டியோடு கூட முதல்லதான் ஸ்ரீமத்தன் புருஷகாரமா சொன்னார்னா இப்ப எதுக்கு ஸ்ரீமத்து சொல்றது வெறும் நாராயணாயன மகான் சொன்னா போறாதா அப்படின்னா பிராட்டியோடு சேர்ந்த பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றதுதான் உத்தேசியம். பிராட்டியை விட்டுட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றது உத்தேசியமே இல்லை. அதனால ஸ்ரீமதே நாராயணாய நமஹா அப்படின்னு அந்த உத்தராத்தில அந்த புருஷார்த்தத்தை அழகாக சொல்லுவதை சுவாமி தேசிகன் எடுத்து சாதிச்சார் அப்படிங்கிறது இந்த திருநாமம். இங்கேயும் நாராயணாய அப்படின்னு சொல்லும்போது அதுக்கேற்ற குணங்களை மனுஷன் தான் பண்ணணும். நாராயணனா பல குணங்கள் அங்க உள்ள தெரியும். இங்க கைங்கரியத்துக்கு ஏற்றதாக பலனுக்கு ஏற்றதாக எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய மாதுரியம் எம்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய போக்கியத்துவம் முதலான குணங்களை எல்லாம் வச்சுக்கணும். இங்க அந்த எம்பெருமான் எங்கள் நாராயணன் அவனுக்காக நாங்க கைங்கரியம் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வரணும். அது அதனால இப்படி புருஷார்த்தத்தை சொன்னதை சுவாமி தேசிகன் சாதித்தார். அடுத்த திருநாமம் 970வது திருநாமம் ஜயமந்திர மகா வாக்கிய யோஜனாத்ரய சாதகா. ஜயமந்திரத்தில் மகா வாக்கியத்தில் 3 யோஜனையை சாதித்தவர் என்ற யோஜனைனா அன்மையன் அர்த்தம். வாக்கியங்கள் எல்லாம் எப்படி சேர்த்து சேர்த்து அர்த்தம் சொல்லணும் போது 3 அர்த்தம் சொல்லியிருக்காரு சுவாமி தேசி. தனித்தனியா ஒவ்வொரு பதத்துக்கும் அர்த்தம் சொல்றது இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமா வாக்கியமாக்கி வாக்கியத்துக்கு போது அதில் 3 விதமாக அன்மயம் பண்ணி அர்த்தம் சொல்ல முடியும். அது சாதிச்சார். முன்னாடியே நம்ம திருமந்திரத்தை பார்க்கும்போது 10 அர்த்தம் சுவாமி தேசியம் சாதிச்சது திருமந்திரத்துக்கு பார்த்தோம். அதே மாதிரி இங்க 3 அர்த்தம் சாதிக்கிற அப்படிங்கறதையும் இங்க திருநாமத்துல சொல்றேன். எல்லாமே நல்ல அனுபவம். இது எல்லாமே ஆச்சாரியன் கிட்ட கேட்க வேண்டிய விஷயம். பொதுவாக எல்லாமே சுருக்கமாக சொல்லணும்னா 3 வாக்கியம் இருக்கு இந்த மந்திரத்துல. சிவநாராயண சரணம் சரணம் பிரபத்தியங்கிறது வரைக்கும் ஒரு வாக்கியம். ஸ்ரீமதே நாராயணாய என்பது ஒரு வாக்கியம். நமஹாங்கிறது ஒரு வாக்கியம். 3 வாக்கியம். நாராயண திருவடிகளை சரணாகதி பண்ணுகிறேன், சிவன் நாராயணனுக்கே நான் அகக்கடவேன், எனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு 3 வாக்கியம் இருக்கு. இந்த 3 வாக்கியம் சேர்த்து ஒரு மகா வாக்கியம் அப்படின்ற மகா வாக்கியம்னா என்ன கேட்டா பல வாக்கியங்களை சேர்த்து வச்சு ஒரு அர்த்தத்தை சொல்றதா அதுக்கு மகா வாக்கியம் அப்படின்ற. இந்த 3 வாக்கியம் தனித்தனியா இருந்தா கூட 3 சேர்த்து ஒரு மகா வாக்கியம் ஆக்கி அர்த்தம் சொல்ல முடியும். நம்மளால 3 சேர்த்து ஏக வாக்கியமாக மகா வாக்கியமாக இருக்கிறது ஏக வாக்கியத்துவ பட்சம் அப்படின்னு சொல்ற. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டானா நமஹா நாராயணாய சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியன்னு வச்சுக்கணும். அப்போ நமஹானா எனக்காக ஆகாமல் நாராயணாய சிவதே நாராயணாய சீமா நார நாராயணனுக்கே நான் சரணாகதி பண்ணுகிறேன், அவனுடைய திருவடிகளையே சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு. என்னுடையதாக இல்லாமல் நாராயணனுக்கே அவன் பொருட்டே நான் சரணாகதி பண்ணுகிறேன், அவனுக்கு கைங்கரியம் செய்வதற்காகவே நான் சீமன் நாராயணன் திருவதிகளை சரணாகதி பண்ணுகிறேன் அப்படின்னு 3 சேர்த்து வச்சு ஒரு மகா வாக்கியம் ஆக்கி அர்த்தம் சொல்ல முடியும்.
இப்படியாக ஒரு உதாரணத்துக்கு அடையே சொன்னேன், இப்படியாக ஒரு யோஜனா இது இந்த மாதிரி அர்த்தம். அதனால மகா வாக்கிய யோஜனா திரைய சாதகாக, மகா வாக்கியமாக்கி இப்படி எல்லாம் அண்மையும் சொல்ல முடியும். இன்னொரு இடத்த பார்த்தோம்னா அழகான சிவன் நாராயண சரணம் அப்படிங்கறது ஒரு பலம், சிவன் நாராயணனுடைய திருவடிகள் அப்படின்னு அர்த்தம். அதை சரணம் பிரபத்தியே, ஏன்னா ஜெய மந்திரத்துல ஆறு பதம் இருக்கும் மொத்தம், அஷ்டாட்சர மந்திரத்துல மூணு பதம், ஜெயத்துல ஆறு பதம், சரணஸ்வரத்துல பன்னெண்டு பதம். அந்த பன்னெண்டு பதம் இங்க ஆறு பதம், ஆறு பதம் சீமன் நாராயண சரணம்னு ஒரு பதம், சரணம்னு ஒரு பதம், பிரபத்தியன்னு ஒரு பதம், சீமதேன்னு ஒரு பதம், நாராயணாயன்னு ஒரு பதம், நமகான்னு ஒரு பதம், பூர்வகண்டத்துல மூணு பதம், உத்தரகண்டத்துல மூணு பதம், இது ஆறு பதம் இருக்கு. இது அழகா இன்னொரு அர்த்தம் சொல்றா, சில பேர் ஆறு பதம் இல்ல எட்டு பதம், இது சீமன் ஒரு பதம், நாராயணா என்ன ஒரு பதம், சீமன் அப்படின்னா ஸ்ரீமானே அப்படின்னு அர்த்தம், இது சம்போதம் கூப்பிடுற பதம், இது ஸ்ரீமான் அப்படிங்கறத கூப்பிடும் போது ஸ்ரீமன் வரும், சீமன் ஸ்ரீ விசிஷ்டனே, நாராயணா நாராயணனே, சரணம் சரணம் பிரபத்தியே, திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன், திருவடிகள்னா உன்னுடைய திருவடிகளே அர்த்தமாகும், ஏன்னா முன்னாடி அவர் தான் கூப்பிடுறோம், அவரை கூட்டு திருவடிகளை சரணமாக பற்றுகிறேன்னா அவருடைய திருவடிகளே அர்த்தம். சிம்மன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே சீமதே சிவன் நாராயண, அதுக்கப்புறம் சரணம்னு ஒரு பதம், அதுக்கப்புறம் சரணம்னு ஒரு பதம், அப்புறம் பிரபத்தியன்னு ஒரு பதம், இது பார்த்தான்னா எட்டு பதம் ஆகும். இப்படியும் அர்த்தம் சொல்லலாம், இதுவும் அழகான ஒரு அர்த்தம் தான். இந்த முன்னாடி சொன்னது சேர்த்து சொல்லு, சீமன் நாராயண சரணம் அப்படின்னு சேர்த்து சொல்லிருக்கோம். இப்ப வந்து சீமன் நாராயணன் பெருமாளுக்கு நேர பார்த்து கூப்பிடுற மாதிரி இருக்கு, ஆனா இப்படியும் ஒரு அர்த்தம் சொல்ல முடியும் அப்படிங்கறதையும் சுவாமி தேசியம் கழிச்சு. அந்த மாதிரி நமஹா அப்படின்னு சொல்லும் போது நமஹானா நான் மகா எனக்கு இல்லை அப்படின்னு அர்த்தம், இந்தியத்துல எனக்கு இல்லைன்னா எதுவும் இல்லை, என்ன எப்படி சொல்றது அப்படிங்கறதா ஒரு பக்கம் என்ன சொல்ற, நான் மகாவோட கூட சியாம் அப்படின்னு சேர்த்துக்கணும், எனக்கு சியாம்னா ஆளாக கடவேன் அர்த்தம், நான் மகா சியாம் எனக்கு நான் ஆளாக கடவேன் அல்லேன், எனக்கு நான் இல்லைன்னு அர்த்தம், எனக்கு நான் ஆள் இல்லை, எனக்கு நான் தாசன் இல்லை, எனக்கு நான் சேஷன் இல்லை, உமக்கேதான் சேஷன் அப்படிங்கிற அப்படின்னால ஆத்ம சமர்ப்பணத்தை பண்ண அப்புறம் எனக்கு நான் இல்லை அப்படிங்கறத அனுபவி, அது அது அனுசந்தான், அது முக்கியம். ஏன்னா அந்த சமர்ப்பணம் பண்ணியாச்சு வச்சுக்கோங்களேன், எனக்கு இல்லைன்னு சொல்றது ஒரு முக்கியமான ஒரு இது, யாகங்கள் எல்லாம் கூட உண்டு, கோபத்துல கூட உண்டு, அக்னே சுவாஹா அப்படின்னு மந்திரம், அக்னே சுவாஹானா அக்னிக்கு சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம், இதே நெய்ய அந்த சமர்ப்பிச்சுட்டு சுவாஹான்னு சொன்னா அந்த நெய்யை அக்னியில சேர்க்கணும், அது முடிஞ்சப்பறம் என்ன பண்ணணும் கேட்டா, அக்னியே இதம் ந மம, இது அக்னிக்குதான் எனக்கு இல்லை அப்படின்னு, அக்னியே இதம் இது அக்னிக்குதான் ந மம எனக்கு இல்லை அப்படின்னு, இந்த எஸ்வாகா அப்படின்னு மந்திர சொல்லி சுவாகா நெய் சேர்த்தோம், அதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டா, இந்திராய இதம் ந மம, இது சொல்லியிருப்பார் வாத்தியாரே சொல்லியிருப்பார், எல்லா ஹோமத்திலேயும் உண்டு, எல்லா ஹோமத்திலும் இதுக்கு உத்தேசிய தியாகம்னு பேர், உத்தேசிய தியாகம் இல்லாம ஹோமம் இருக்காது, எந்த ஹோமம் ஆனாலும் சரி அந்த ஹோமத்தினுடைய மந்திரத்தை சொல்லி முடிச்ச உடனே இந்த உத்தேசிய தியாகம் இருக்கும், உத்தேசிய தியாகத்துல நமஹா நம அப்படின்னு வரும், நமஹா அவருக்கு இந்திராய சுவாகா இந்திராய இடம் நம, இந்திரனுக்கு தான் இது நம, எனக்கு இல்லை, ஏன்னா நாம கொடுக்கறோம் போது எனக்கு இல்லைங்கிறது வரைக்கும் கொடுக்கணும், கொடுத்துட்டு நான் தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது, நமக்கு நம்முடைய சம்பந்தம் வந்து ஃபுல்லா எடுத்துருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவோம் கேட்டா, நம்மளே பெருமானுக்கு வந்து அழகான ஒரு திருவாபரணம் பண்ணி சாமிப்பிக்கிறோம் வச்சுக்கோம், திருவாபரணம் சாமிப்பிச்சு பெருமாள் சாத்தின்னு விட்ட அப்புறம் தொட்டலை கூட்டு அதுவும் பெருமாள் திருவாபரணம் சாத்தின்றிருக்கேன், அது என்னுடைய இதுதான், அது எங்க இதுதான், அது எங்க தாத்தாவுடைய இதுதான் அப்படின்னு சொல்லி இருந்தோம்னு வச்சுக்கோம், இது எந்த எண்ணத்துல சொல்லியிருக்காங்கிறது நமக்கு தெரியாது, ஆனால் தன்னுடைய இதுங்கிற எண்ணம் இருக்கும்போது அது பூர்ணமா சமர்ப்பணம் ஆகலைன்னு அர்த்தமாச்சு.
அதனால நமமாங்கிறது வரைக்கும் வரணும், எனக்கு இல்லை அப்படிங்கறது வரைக்கும். அந்த ந மம அப்படிங்கறது இந்த மந்திரத்துல ந மகான் இருக்கு, இந்த ஜெய மந்திரத்துல மமாங்கிறது தான் மகான் இருக்கு, இது வரும். அதனால இந்திராயணம் நம்மா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த அருளாத பெருமான் இந்துருமானார் அப்படிங்கிறவரை நிறைய வியாக்கியானங்கள் பண்றாரு. இதுல எப்படி ஒரு வியாக்கியானம் உண்டு, துவயத்துக்கு ஸ்ரீமன் நாராயண சரணம், அதாவது எப்படி ஆனா ஹோமம் பண்ணச்சா அக்னியை அப்படின்னு அக்னிக்கு சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அக்னையே இதம், இது அக்னிக்குதான், நம்ம எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாரோ எல்லா அம்சத்திற்குதான் வருது. அதே மாதிரிதான் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தே அப்படிங்கிறது ஸ்ரீமன் நாராயணனுக்காக ஆத்மாவையும் பரணியும் சமர்ப்பிக்கிறது. அதோ ஸ்ரீமதே நாராயணாய நம்ம அப்படின்னு சொல்ல முடியும், அக்னியே இதம் நம்ம அப்படின்னு சொல்ல முடியும், ஸ்ரீமதே நாராயணாய இதம் நம்ம அப்படின்னு சொல்ல முடியும். அதுதான் துவயத்துல உத்தர மந்திரம் சொல்றோம். இப்ப துவயத்துல பூர்வ பாகத்துல சொல்றது மந்திரம், உத்தர பாகத்துல சொல்றது உத்தேசிய தியாகம். இது என்ன அக்னியே ஸ்வாகான மந்திரம், அக்னியே இதம் நம்ம விஷ்ணுவே ஸ்வாஹா விஷ்ணுவே இதம் நம்ம விஷ்ணுவே ஸ்வாகான மந்திரம். சொல்லிட்டு அந்த திரவியத்தை கொடுத்து விடணும், நெய்னா நெய்ய சேர்த்து விடணும். சேர்த்தப்பறம் அப்புறம் என்ன சொல்லலாம், விஷ்ணுவே இதம் நம்ம இது விஷ்ணுவுக்கு எனக்கு இல்லை. அதனாலதான் சிவன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியங்கிறது மந்திரம், அது கூட சிவன் நாராயணனுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு சொல்ல சிவட்டே நாராயணாய நம்ம அப்படின்னு சொல்றது அப்படின்னு இதுக்கு இப்படி ஒரு அழகான வியாக்கியானம் ஒன்று இருக்கு. ஆனா இது அதுதான் சொல்றது அப்படின்னு சொல்ற ஒரு வியாக்கியானம் இருக்கு. ஆனா கூட தெளிவா என்ன பண்ணிருக்காங்க நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்றது. அதனால இப்போ பல அர்த்தங்கள் இருக்கு, ஒரு அர்த்தம் அர்த்தம் ஸ்யாம் அப்படின்னு சேர்த்துட்டு நான் எனக்கு ஆளாக கடவேன் அல்ல, நான் உமக்கு தான் சீமத்தே நாராயணாய நாராயணனுக்கு தான் ஆளுன்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன கேட்டா நான் மகான் சொல்றத கிஞ்சித்னு சேர்த்துக்கணும், எனக்கு எதுவும் இல்லை, அதாவது எனக்கு எதுவும் இல்லை எல்லாமே உமக்கு தான், இந்த ரட்சிக்கிறதுனாலே வரக்கூடிய பலன் கூட உமக்கு தான், எனக்கு அந்த பலன் கிடைச்சு அப்படிங்கறதுக்காக நமகா கிஞ்சித், எனக்கு எதுவுமே இல்லை, கிஞ்சித் சாத்துன்னு வச்சுதான், எனக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு, இந்த பலன்ல எதுவும் எனக்கு வேண்டாம், எனக்கு ஏதாவது இந்த இதனால எனக்கு ஆசை இருந்தா அதை ஒழிச்சு விடணும், மற்ற இன காமங்கள் மாற்று அப்படின்னு சொன்ன அழகான விஷயம் இது. அப்படி ஒரு அர்த்தம் உண்டு. ஆனால் நம்ம மகாங்கிறதுக்கு இப்படி பல விதமான அர்த்தங்கள் சாதிக்கிற, முதல்ல சொன்ன மாதிரி அப்படி ஒரு நமகாங்கிறது அக்னி எதுவும் நவமன்னு சொன்ன மாதிரி ஒண்ணும் அருளாத பெருமான் இந்திருமான என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, சீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்திய அப்படிங்கிறது சரணாகதியினுடைய அங்கங்களை சொல்றது, சீமதே நாராயணாய நமகாங்கிறது அங்கியை சொல்றது அப்படின்னா, அதாவது அங்கி எது அப்படின்னு கேட்டா இந்த இடத்துல பகவானுக்கு ஆத்ம சமர்ப்பணம் தான் அங்கி, இந்த ஆத்ம சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் தான் அங்கி, இந்த ஆத்ம சமர்ப்பணம் பர சமர்ப்பணம் பண்ணச்சா எனக்கு இது கிடையாது அப்படின்னு தான் நிர்பரமாக இருக்கணும், அது வரைக்கும் வந்த முடியும், அதுதான் சிவத்தே நாராயணாய நமக, சிவன நாராயணனுக்கே நான் என்னுடைய சமர்ப்பணம் என்னுடைய பரம் எல்லாமே நமகா எனக்கு இல்லை அப்படிங்கிறது அங்கி. அதுக்கு முன்னாடி சரணம் பிரபத்தி அப்படிங்கறதெல்லாம் உபாயத்துவ பிரார்த்தனையும் உபாயத்துவ அத்தியவசாயம் அப்படின்னு சொன்னார், பிரபத்தியே அப்படிங்கறது நிச்சயத்தை சொல்றது, அதனால எம்பெருமானே சரணம்ங்கிறது உபாயத்தை சொல்றது, எம்பெருமானே உபாயம் என்கிற நிச்சயத்தோடு கூட இருக்கேன் அப்படிங்கிறபடினால இதனால பிரார்த்தனைங்கிறது அர்த்த சித்தமா இருக்கு அப்படின்லாம் முன்னாடி சொல்லியிருக்காரு. அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா அருளா திருவாள் எம்பெருமான சாச்சு பூர்வ கண்டத்துல துவயத்தினுடைய முன் கண்டத்துல அஞ்சு அங்கங்கள் சொல்லியிருக்கான், உத்தரகண்டத்திலே பின் பாகத்திலே அங்கேயான ஆத்ம சமர்ப்பணம் பரசமர்ப்பணத்தோடு கூடிய ஆத்ம சமர்ப்பணம் அதுவும் நிர்பரத்துவ பரியந்தமாக அதை சொல்றது இரண்டாவது பாகம் அப்படிங்கிறது அவருடைய யோஜனை, அருளாக பெருமாள் எம்பெருமானாருடைய யோஜனை, யோஜனைனா அவருடைய அன்பு இப்படி பொருளாங்கிறது. இப்படியாக பலவிதமான அன்மயங்களோடு கூட அர்த்தம் சொல்லலாம். அப்ப சுவாமி தேசியம் இதெல்லாம் அப்புறம் சாதிக்கிறார், என்ன கேட்டோம்னா பெருமாள் எம்பெருமானார் சொன்ன யோஜனையை வச்சுருந்தோம் வச்சுக்கோங்கோ, அதுல பலம் வரல, உபாயம் மாத்திரம் தான் வந்திருக்கு. ஆனா துவய மந்திரத்திலே உபாயம் பலம் அப்படின்னு ரெண்டையும் சொல்லணும். ஆனா அதனால அவர் சொல்றது தப்புன்னு சொல்ல முடியாது, என்ன கேட்டோம்னா அவரான விஷயத்த அவர் சாதிச்சிருக்கார், அபாகிதமான விஷயத்தை ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயத்தை அழகாக சாதிச்சிருக்கார். அதனால அப்படி ஒரு நிர்வாகம்
ஆனா சுவாமி தேசிகேந்திர உள்ளப்பட்ட நிர்வாகம் என்ன கேட்டோம்னா, இது உபாயத்தையும் சொல்லணும், பலனையும் சொல்லணும், சொல்லிருபரத்த பரியந்தமாக ஆக்கணும். பணந்த எம்பெருமானுக்கே புருஷார்த்தம், நமக்கு புருஷார்த்தம் இல்லை. தனக்கேயாக எனை கொள்ளு மீது எனக்கே யான் கோய் சிறப்பேன அழுவார் சொன்ன மாதிரி தனக்கேயாக என்னை ஆக்கின்ற இருக்கான் எம்பெருமான் அப்படிங்கறதையும் நாம சேர்த்துக்கணும். அப்படின்னா வரும்போது இந்த மாதிரியாக பூர்வபாகம் உபாயத்தை சொல்றதுன்னும், உத்தரபாகம் பலனை சொல்றது அப்படின்னும், புருஷார்த்தத்தை சொல்றதுன்னும் சொல்றது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதாக சுவாமி தேசிகன் திருவுள்ளம் பற்றியிருக்க. இது அப்புள்ள முதலான ஆச்சாரியர்கள், அதாவது எம்பெருமானார் எம்பெருமானாருடைய சிஷ்யர் மரப்பள்ளி ஆச்சார், அவருடைய சிஷ்யர் கிடாம்பி ராமானுஜாச்சார், அவருடைய சிஷ்யர் கிடாம்பி ரங்கராஜாச்சார், அவருடைய சிஷ்யர் கிடாம்பி அப்புள்ளார், அவருடைய சிஷ்யர் சுவாமி தேசிகன். பரம்பரையில வந்த அர்த்தம் இதெல்லாம், இந்த பரம்பரையில வந்த அர்த்தத்தை பிரதானமாக்குறார். அருளாளர் பெருமான் எம்பெருமானார் அருள் செய்த அர்த்தம் அப்படிங்கறதையும் காண்பிக்கிறார். அது அர்த்தமும் நல்லா இருக்கு. ஆனா சுவாமி தேசிகன் அந்த மரப்பள்ளி ஆச்சாரம் பரம்பரையில் இருந்த அர்த்தத்தை தானே பிரதமர் சொல்லணும். இவர் அது இவருக்கு எம்பெருமானார் சாதித்தார்த்தம் அப்படியே வந்திருக்கு, கொஞ்சம் கூட மாறாமல் வந்திருக்கு அது. அதனால அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கு, அந்த கௌரவத்தையும் காப்பாத்துற அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு, அந்த சுவாரஸ்யத்தையும் அனுபவிக்கிற அனுபவிக்க அர்த்தம் சொல்லி இன்னும் பல யோஜனைகளும் இருக்கு அப்படின்னு மற்றதுக்கெல்லாமும் உபேட்சை பண்ணாமல் ஆச்சாரியர்களுடைய அபிப்பிராயங்கள் அதெல்லாம் அப்படின்னு அதையும் சாதிக்கிறேன். இதுதான் சுவாமி தேசிகனுடைய ஒரு தனி சிறப்பு, இதை நம்ம கட்டாயம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எந்த ஆச்சாரியர் சொன்னதையும் சுவாமி தேசிகன் ஏற்றுக்கிறது வழக்கம். ஆனால் அதே சமயம் சம்பிரதாயமாக கிடைச்ச அர்த்தம் ஒன்று இருக்கு, அந்த அர்த்தத்துக்கு அதிக கௌரவம் கொடுக்கிற வழக்கம். அந்த ரீதிதான் அவர் நம்ம சம்பிரதாயத்தை வளர்த்திருக்க சுவாமி தேசிகன். அதை நாம இந்த இடத்துல அழகாக பார்க்கிறோம். இப்படியாக துவயமந்திரத்தை பற்றியான விஷயங்களை பற்றி திருநாமம் முடிஞ்சு வச்சு நினைக்கிறேன். அடுத்த திருநாமம் வந்து சென்ன சுகம் பற்றி வரப்போறது 970 திருநாமம் வரைக்கும் இப்ப நாம பார்த்திருக்கோம். கவிதாச்சிகசி மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹா.